எதிர்கட்சியினுடைய மாண்பை குலைக்கின்ற வகையில நீங்க நடந்துகிட்டீங்க. நீங்க வந்து கேள்வி நேரத்தை மக்கள் பிரச்சனைய இந்த சட்டமன்றத்தில் நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது முரல்ல, இது நாட் குட், இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல ஈடுபடுத்திய கலகம் பண்ணும் நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க செய்யறது அவ்வளவோ கலகம், கலகம் பண்றீங்க. நீங்க யார் என்ன பேசினாலும் அவை குறிப்புல ஏறாது. நீங்க வந்து கடுமையா, நீங்க வந்து உள்ளுகளை நீங்க போராட்டம் பண்ணாலும் அமைதியா வெளியே வெளிநடப்பு என்ன பண்ணுங்க, தேவையில்லாம பண்ணக்கூடாது. கலவுங்க, நீங்க வந்து ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு போராட்டம், நீங்க சபையை நடத்த விடாம கலகம் பண்ணணுங்கிற நுட்பத்தோடு பண்றீங்க. தயவு செய்து பேருங்க, தயவு செய்து வெளிநடப்பு. நீங்க எதிர்கட்சி, நீங்க பயந்துட்டிய, நீங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. நீங்க இல்ல எதிர்கட்சிகள் என்ன, நீங்க சபை நாகரிகத்தோட நடந்துக்கிடுங்க, கலகம் பண்ணாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. வாங்க வாங்க போ, உங்க பேரு அழலாம் தெரியல. வாங்க 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 வாங்க, யாரு பேசினாலும் இந்த அவை குறிப்புல ஏறாது. நீங்க வந்து இந்த சட்டமன்றத்தில் கலகம் பண்ணுவதற்காக வந்து எனக்கு முதல்ல தெரியும். அழகா போங்க, நீங்க கலகம் பண்ண வந்திருக்கீங்க, திட்டம் போட்டு வந்திருக்கீங்க. 88-89 மாதிரி நடக்கலாம் நினைக்கிறீங்க. அனுமதிக்க மாட்டேன். வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க. உங்களுக்கு இந்தி திணைப்புக்கு எதிராக உள்ள மசோதாவை கண்டு பயந்துட்டே நீங்க வெளியிட போட்டு வாங்க வாங்க. அவங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. திட்டமிட்டே வேண்டும் என்று ஜானகி அம்மா பதவி பிரமாணம் எடுத்த போது எப்படி கலகம் பண்ணீங்களோ அதே போல பண்றீங்க. அதே போல 89 கலைஞர் அவர்கள் பட்ஜெட் வாசிக்கும் போது அந்த உரைய புடிஞ்சு எப்படி நீங்க தகராறு பண்ணீங்களோ கலகம் பண்ணீங்களோ அதே எண்ணத்தோடு இன்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்க அப்படி இல்ல அப்படின்னா கேள்வி நேரத்துல உட்கார்ந்து கேள்வி பதில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நேரம் தாரண் இருக்கேன், அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தீங்க. தயவு செய்து அது யாரு இன்னி நாட்டு மக்களுக்கு தெரியும், நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க உங்களை. நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நாட்டு மக்கள், இது லைவா பேறிட்டு இருக்கு. நீங்க பண்ற கூத்துக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தயவு செய்து நீங்க வந்து மக்கள் பிரச்சனையை பேச மறுக்கிறீர்கள். இந்தி திணிப்புக்கு எதிராக தீர்மானம் வருவதை தெரிந்து கொண்டு நீங்க யாருக்கோ கட்டுப்பட்டு அந்த தீர்மானத்தை ஆதரிக்க கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறீர்கள். ஆறுமுகசாமி ஆணைய கமிஷன் ரிப்போர்ட் இன்னைக்கு டேபிள் பண்றாங்க, அதை கண்டு அஞ்சிட்டீங்க. அருணா ஜெகதீஷ் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு அந்த ஆணையம் அறிக்கையினை தாக்கல் பண்ண சபையில மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிக்க மறுக்கிறீர்கள். இது மக்கள் மன்றம், மக்களுக்கான மன்றம், மக்கள் பிரச்சனையை பேசுகின்ற மன்றத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் வந்து கலகம் செய்யும் நோக்கத்தோடு வந்ததை நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே சபை காவலர்கள் வெளியனுப்பதோடு மட்டுமல்ல லாபியில் இருந்து சத்தம் கேட்கின்றது, முழுமையாக இந்த வளாகத்தை விட்டும் வெளியனுப்பும்படி கேட்டுக் கொள்கிறேன். கேள்வி நேரம்.
நாவிலே யாரும் கோஷம். பேரவைத் தலைவர்களே, ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு இன்றைக்கு இந்த சபையிலே நிறைவேற்றி இருக்கிறார்கள் எதிர்கட்சி அதிமுக காரர்கள். தங்களை அவர்கள் கோரிக்கை குறித்து தங்களுடைய அறையில வந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தாங்களும் அவர்களுக்கு தகுந்த பதிலை சொல்லி அதை பற்றி கவனிப்பதாக தெரிவித்திருக்கிறீர்கள். அதற்கு பிறகு சபையில் அவர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் எழுந்து பேசியவுடன் தாங்கள் அனுமதியில் என்று சொல்லாமல் கேள்வி நேரம் முடிந்த பிறகு உங்களுக்கு பேசுவதற்கு நான் நேரம் தருகிறேன் என்று பல முறை தாங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகளை புறக்கணித்து விட்டு அவர்கள் கோஷம் எழுவதற்கு உட்பட்டார்கள். ஆக தாங்களே இந்த அவையில சொன்னதை போல் திட்டமிட்டு சபைக்கு வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு கபலீகரத்தை உருவாக்கி விட்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் அதிமுக உறுப்பினர்கள் இங்கு வந்ததாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை இங்கு படிக்க இருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு தீர்மானம் எதிர்த்து அந்த தீர்மானம் மிக முக்கியமானது ஒன்று. இந்தியை எதிர்ப்பது என்பது நம்முடைய ஊரோடு உயிரோடு கலந்துவிட்ட ஒன்று. அந்த பிரச்சனையை உணர்ச்சி உள்ளவன் தமிழனாக இருப்பவன் தமிழருடைய உடலில் ஓடுவது தன்மான ரத்தம் என்றால் அவர்களெல்லாம் இந்த அவையில் உட்கார்ந்து அதற்கு ஆதரவு அளித்திருக்க வேண்டும். அதையும் புறக்கணித்து விட்டு இந்தி வந்தால் என்ன வராவிட்டால் என்ன என்ற மனோபாவத்தோடு இன்றைக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ரெண்டு விசாரணை கமிஷனுடைய அறிக்கை வருகிறது. ஒன்று, நம்முடைய நீதியரசர் ஆறுமுகசாமி நடத்திய விசாரணை அறிக்கை வந்திருக்கிறது. அது என்ன, மாண்புமிகு மறைந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 22/9/2011 அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான சூழ்நிலைகள் மற்றும் சந்தர்ப்பங்கள் குறித்தோ, அதனைத் தொடர்ந்து 5/12/2011 அன்று அவர் எதிர்பாராத மரணம் வரையிலும் அவருக்கு ஏற்பட்ட அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மீது விவாதம் நடத்தலாம். நடத்தி இருந்தால் அவருடைய தலைவிக்கு அவர்கள் காட்டிய பரிவு, அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அல்லது எப்படி யாரோ தோணம் இருந்திருந்தார்கள் என்ற விவரம் எல்லாம் நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும். எனவே அப்படி வந்துவிடக் கூடாது என்ற பயம். இரண்டாவது, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும். உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது ஒரு ஆட்சியினுடைய கடமை. ஆனால் அந்த உயிருக்கு உடமைக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படாமல் கொக்கு சுடுவதைப் போல் குருவி சுடுவதைப் போல் தூத்துக்குடி மண்ணில் பலர் சுட்டார்கள் அன்றைக்கு. அதை பற்றி விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது. நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதன் மீதும் இன்றைக்கு வாதம் வருவதற்கு ஆளுங்கட்சி தயாராக இருக்கிறது. இது பார்த்தால் எப்படி எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி அத்துமீறி இருக்கிறார்கள். அதாவது சுடுவதற்கு கூட சில நியாய திட்டங்கள் உண்டு, அவற்றையெல்லாம் மீறி காட்டுத்தனமாக மனித வேட்டை நடத்தி இருக்கிறார்கள். அந்த நம்முடைய எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவையெல்லாம் எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதற்கெல்லாம் பயந்துதான், இந்த மூன்று காரணங்களுக்கு பயந்துதான் எதை சொல்லுகிறார்கள் என்று கூட தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்வதிலே கூட முறைகள் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மீண்டும் இங்கே வரிசையாக வேலையில உட்கார்ந்து கொண்டு வெளியே போவதற்கு காவலர்களோடு முரண் பிடித்தது அநாகரிகமான செயலாகும். எனவே இவற்றையெல்லாம் தாங்கள் மனதில் கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தாங்கள் அதை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.